கேஷன் அவங்க பீனி கண்டுபிடியில் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கோல்டன் கோல்டன் கிளார் M1887 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வருது இல்லை M1887 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். அது கூட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது, ஸோ ஸ்கிப் நம்ம பாருங்க, உங்களுக்கு நிறைய இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு பார்த்துக்கலாம் பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கோல்டு ட்ரையல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கோல்டு ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். இந்த மூணு பண்டில் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் கோல்டு ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதில் நடுவில் உள்ள அந்த ரெட் கலரு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கோல்டையும் கோல்டு ட்ரையல் வவுச்சரையும் வச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்பவே பார்த்திங்கன்னா கிளாசிக்காக லெஜெண்ட்ரியாக இருக்கும் ஓகேங்களா, ரொம்பவே பார்த்திங்கன்னா பழசு. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மான்செட்ருக்கு ஸ்கின்னு பூயானோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலியமாக தர போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும், நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 பூயா போடணும் ஓகேங்களா. 10 பூயா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மான்செட்ருக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். அதே நீங்கள் 2 பூயா இல்லை 5 பூயா போட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த பெட்ரோமல் ரூம் கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எதில் போடணும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க டீட்டெயிலாக, அது கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். கிளாசிக்கா இல்லைனா கிளாஸ் குவாடா அப்படின்னு சொல்லலை, அது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், சரி அந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தரணும். நானும் பார்த்திங்கன்னா 50 தருவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 தான் பார்த்திங்கன்னா தராங்க. 100 நிமிஷம் விளையாண்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 தான் தராங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 தருவாங்க ஓகேங்களா. தீபாவளிக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 50 தருவாங்க, போன தடவையும் தந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். மித்த சிறுவர்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th anniversary நிறைய கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தீபாவளிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்தீங்கன்னா வராது. நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா தீபாவளிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, யாரும் பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அப்டேட் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 பண்டில் வேணால் அப்டேட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினாக நிறைய பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு தான் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேங்க் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 4 கழிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அது வந்து பார்த்திங்கன்னா 30 ஆம் தேதி வந்து முடியுது ஓகேங்களா. அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 சீசன் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம். ஹீரோயிக் போனால் இந்த ஒரு ஜெர்க்கின் ஓகேங்களா, அது ஜெர்க்கின்காகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீரோயிக் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு M14 தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, M14 ஃப்ரீயாக நம்ம கோல்டு 3 பண்ணால் நம்ம தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவத்தாரு பேனர் அதெல்லாம் பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குவோம் ஓகேங்களா. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேங்க் சீசனில் அதுட்டு ரேங்க் ரிவார்ட்ஸில் இவ்வளோதான் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ரேங்க் ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரேங்க் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணணும். அதை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை இந்த பேக் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுதாங்க ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், 4500 3000 போட்டிருக்கோம். பேக் பார்க்க நல்லாயிருக்கு, உங்கள்கிட்ட ரேங்க் டோக்கன் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஆல்ரெடி இந்த பேக் வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆமாம் வந்து போயிடும். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது என்னது ஹீரோய்க்கு போனால் ஒரு மார்க்ஸ் தருவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய பேக் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஓகேங்களா. ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்கும், அது வந்து போயிடும். அது இதில் தான் கொடுத்தாங்களா இல்லை இதில் கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்கும், இதில் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே பேரலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிளார் M1887 அப்படிங்கிற ஒரு கணக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு OB29 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொண்டு வராம வச்சிருக்காங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. இதோட பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட் ஆஃப் ஏர் வந்து பார்த்திங்கன்னா டபுள், ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடோ ஏதோ ரீலோட் ஸ்பீடோ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஓகேங்களா. என்ன பொறுத்தளவில் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, ரேட் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரேஞ்சும் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆனால் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் பண்ணியிருக்கிறது இங்கே பெரிய அடி வந்து விழும். ரீலோட் ஸ்பீடு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இனி வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா
இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் நம்மளுக்கு வரப்போகிறதுல இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் ஃப்ளேம் M1887 அப்படிங்கிற ஒரு கன்னும் வரப்போகுது. அதோட பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஞாபகம் இருந்தது, இப்போ வந்து ஞாபகம் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரெஃபர் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் நல்ல பவர் இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்ததுனால் நீங்கள் வாங்குவீங்களா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் ஈவெண்ட்டில் விட்டு வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒர்த் இல்லை, எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 29வது தேதி அதாவது நாலா கலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க ஓகேங்களா. அதை எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணாங்களோ அதை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேல் பண்டில், ஒரு ஃபீமேல் பண்டில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ், ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா தரப்புறாங்க ஓகேங்களா, ஃப்ரீயாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தரப்புறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எடுத்தனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். எல்லோரும் இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இல்லை, இங்கே வர ஈவெண்ட்டு தான் அங்கேயும் வரும். நம்ம சர்வரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோயன் மொபைல்ஸில் உள்ளவங்களாம் இதில் விளையாடுங்க, ஹை மொபைல் வச்சுருக்கவங்களாம் நீங்கள் அதில் விளையாடுங்க ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு டவுன்லோட் பண்ணாதுக்கெலாம் MP இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது டவுன்லோட் பண்ணி இந்த மைல் ஸ்டோன்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் ஓகேங்களா. ஆனால் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டு, கால் பேக் ஈவெண்ட்டை பொறுத்தளவு அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கால் பேக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் கொடுக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கால் பேக் எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா கால் பேக் ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா எடுக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ ஈவெண்ட்டில் உள்ள எல்லா ரிவார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ரிவார்ட்ஸ் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேலண்டர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற 20 ரிவார்டும் எந்தெந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது, எப்படி எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொன்னேன். ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா பார்க்கல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து வந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும் போது அதில் ஒரே ஒரு ஈவெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஒரு பசலையும் வந்து தான் இந்த ஒரு பசலையும் வந்து மூலமாக நம்மளுக்கு ஜஸ்ட் அவதார் பேனர் தான் கிடைக்கிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிடைக்க போகுது. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கார் ஸ்கின்னு, ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு, ஃபீமேல் பண்ணுறது அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரிவார்டு கிட்ட கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. இன்றைக்கான வீடியோஸில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகேங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கேன். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ கைஸ் நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம்.